சோழர் கால கோவிலில் இருந்து 300 ஆண்டு பழமையான ஆஞ்சநேயர் சிலையை திருடிய இருவரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் மீட்டனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான நாயக்க மன்னர்களால் நிறுவப்பட்டதாக கூறப்படும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் கடந்த 2019 அக்டோபர் 20 அன்று 300 ஆண்டு பழமையான ஆஞ்சநேயர் சிலை திருட்டு போனது. இது தொடர்பாக திருட்டு வழக்கு உள்ளூர் காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் குற்றவாளிகளோ சிலையோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இதையடுத்து ஆஞ்சநேயர் சிலை திருட்டு வழக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கடந்த 2020 அக்டோபர் 5 மாற்றப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி தண்டாயுதபாணி வழக்கின் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததால் கூடுதல் எஸ்பி பாலமுருகன் தனிமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட குழு உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு கோவிலின் சிசிடிவி காட்சிகளை அக்டோபர் 2019 தொடக்கத்தில் இருந்து ஆய்வு செய்ய தொடங்கியது. காட்சிகளை ஆய்வு செய்தபோது சந்தேகத்திற்குரிய சில நபர்களின் நடமாட்டத்தை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் மர்ம நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். போலீசாரால் சந்தேகிக்கப்படும் நபரான திருவள்ளூர் மாவட்டம் தும்பிக்குளத்தைச் சேர்ந்த நீலகண்டன் என்பவரிடம் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் குற்றம் நடந்த இடத்தில் இருந்ததை ஒப்புக்கொண்டதோடு ஆஞ்சநேயர் சிலையை திருடியதையும் ஒத்துக்கொண்டார். இவரும் கூட்டாளியான மணிகண்டன் என்பவரும் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் சிலைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலம் வெளிநாட்டு சந்தையில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கவும் திட்டமிட்டனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படையினர் நீலகண்டனின் வீட்டை சோதனை செய்து 300 ஆண்டுகள் பழமையான அனுமன் சிலையை கைப்பற்றினர். இதையடுத்து 2வது குற்றவாளியான மணிகண்டனை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இவரும் வேலூரில் கைது செய்யப்பட்டார். இவர்கள் வேறு ஏதேனும் கோயில்களில் சிலையை திருடி உள்ளனரா என விசாரித்து வருகின்றனர்.